வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நண்பர்களுக்கான வணக்கம். நம்மோடு டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார், வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேர்காணலில் கொஞ்சம் பர்சனலாகவும் கொஞ்சம் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் இந்த நேர்காணலில் கொஞ்சம் டெப்த்தாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராமசுப்ரமணியம் அப்படின்றவருங்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு அரசியல் விமர்சகராக இதற்கு முன்னாடி பாஜகவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர், இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு அரசியல் விமர்சகராக பார்க்கணும். நீங்கள் ஒரு உங்களுடைய சமூகமும் தெரியும், சமூக பின்னணி எல்லாருக்கும், ஒரு பிராமண சமூகம், பிராமண சமூகத்திலிருந்துகிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார் அப்படின்றது அது ஓகேனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க சில பேர். அது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு எதனால் நீங்கள் திமுக ஆதரிக்கிறீங்க? வேண்டாம், அது நான் திமுகலாம் சேரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆதரவு நிலைப்பாடு. ஆமாம், ஆதரவு நிலைப்பாடுன்னு என்னென்ன முக்கியமான இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கோ, டெஃபினட்டாக நான் ஆதரிக்க தான் செய்வேன். அதை தாண்டி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகின்றேன். உயர் திரு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை நான் வந்து முதலமைச்சராக பார்க்குறத தாண்டி நம்முடைய ஸ்டாலின் அவர்களை ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய இளைய சகோதரராகவே நான் பார்க்கின்றேன். அவ்வளவு எனக்கு இன்னும் அபரிமிதமான ஒரு அவர் மீது அன்பு உண்டு, அவருக்கும் என் மீது மிகுந்த அன்பு உண்டுங்கிறது பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆகவே இது ஒரு பர்சனல் மேட்ராகத்தான் நீங்கள் எழுதணும். ஒன்று, ரெண்டாவது, இன்றைக்கி இந்த பல்வேறு வகைகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை விட ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்க முடியாது சார், வேறு எதுவும். ஏன்னா நீங்கள் சாதாரண சாமானியப்பட்ட மக்கள் ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறார். அதற்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்துட்டுருக்கார். இது வந்து பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்ச். ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் கூட ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல மதிய உணவு திட்டம்னு இருந்து அதை வந்து சத்து உணவு திட்டம்னு மாற்றினாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் காலம்புற வேலையே குழந்தைகள்லாம் சாப்பிட முடியாமல் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னத்தான் அவங்க பெருசாக ஸ்கூலில் அவங்க படிக்க முடியும் காலம்பர வெறும் வயதில் ஒன்றும் இல்லாத இருக்கிற நிலமையில். அதை தாண்டி ஏழ்மையான ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அந்த அம்மா அப்பானா ஏதோ வேலைக்கு போகணும், அவங்களுக்கு சமையல் பண்ணுறது எங்கே நேரம் சரியாக இருக்கும், ஏதோ மதியானம் கொடுப்பாங்க, நீ சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்கிற வகையினில் இந்த காலம்புறவில் இந்த திட்டம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எப்படின்னு எடுத்துட்டால் கூட மேலே படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், தட் இஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியாக இல்லை, ஏதோ 12வது கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டாங்களே அப்படிங்கிறது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு மேலே ஹையர் எஜுகேஷன் குறிப்பாக பெண் குழந்தைகள் அவங்களெல்லாம் என்ன 12 கிளாஸ் முடிச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணி அனுப்புகிறது தான் பெரும்பாலான வீட்டில் நடந்து கொண்டிருக்கிற சமாச்சாரம். அந்த மாதிரி பெண்களுக்கு உண்மையாக படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, அந்த பையங்களுக்கு கையில் வசதி இல்லை, செலவுக்கெல்லாம் நிறைய பணம் வேண்டியிருக்கு, எல்லாம் அரசாங்க கல்லூரிகளை சேர்ந்தாலும் கூட அவங்களுக்கு இலவசமாக அதெல்லாம் இருந்தாலும் கூட மற்ற செலவுலாம் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய அளவிற்கு உதவி நடந்து கொண்டிருக்கின்றது. 1000 ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம், அதுக்கு உதவி செய்கிறாங்க. சரி, இதுமாதிரி ஏதோ சோஷியலாகவே நிறையா விஷயங்கள் செஞ்சுட்டுருக்காங்களோ இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அப்படிலாம் கிடையாது. அதாவது டெவலப்மெண்ட்டு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு
எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இந்த இன்வெஸ்டர்ஸ் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, உலக முதலீட்டாளர் மாநாடு. அதில் ஏராளமாக பணத்தை கொண்டு அதுக்கு எவ்வளோ ஸ்ரத்தையோட அந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க. மீன் எக்ஸ்போர்ஷன் எடுத்துனு, எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ஷன் எடுத்துன்னு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் நிலையில் இருக்குது. அப்புறம் பல பேராமீட்டர்ஸ் மிக சிறப்பான நிலைமையில் ஸ்போர்ட்ஸுக்கு இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மாதிரி வேறு எந்த ஸ்டேட்டும் கொடுக்கல. அப்போ இது ஓவராலாக ரொம்ப அற்பம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, வேறு நிறைய குறைகள் இருக்கும். ஆனால் நிறைகளே அதிகம், அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு முன்னேறணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும், சாதாரண சாமானிய மக்களுக்கு உதவி செய்யணும். அந்த 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்தது MBBS-ஆக இருக்கட்டும் அல்லது இன்ஜினியரிங் ஆகட்டும், ஃபுல்லாக அவங்களுடைய செலவுகள்லாம் பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால் இதை விட எந்த கவர்மெண்ட்டால் செய்ய முடியும் சார்? ஸோ ஐ எம் ஆனஸ்ட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற சந்தேகம். நான் ஏன் டிஎம்கேயை சப்போர்ட் பண்ணக்கூடாது? எனக்கு என்ன, அவங்க என்ன எதிரியா? ஒய் நாட் ஐ சப்போர்ட் டிஎம்கே? ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் எனக்கு உயர்திரு ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு. நான் முன்னாடியே சொன்னது போல் என்னுடைய இளைய சகோதரராக நான் அவரை கருதுகின்றேன். ஆகவே ஐ எம் தரோலி சாட்டிஸ்ஃபைடு. எக்ஸப்ட் இது ஒரு பார்வை, அதை வச்சுக்கோங்களேன். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பெரியாரிலிருந்து உருவானது. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருக்கு பிராமணரோட சுத்தமாக விட்டாது. பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பை விட்டுரு, பாப்பானாடி. ஸோ அந்த ஒரு கொள்கை உங்களுக்கு ஒரு நெருடலாக இல்லையா? நாம் எல்லாத்தையும் நான் வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நான் வந்து வேறு வெளிநாட்டிலையும் போய் செட்டில் ஆகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு இப்போ ப்ரிஃபர்டு பிளேஸ் இந்த இடம் தான், நான் இங்கே தான் பிறந்த இடங்கிறது இதுதான். அதனால் பிராமின் சமூகத்தின் மேலே அவருக்கு ஒரு கோபம் இருந்திருக்கு. அவரையே நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பெரியாரை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன், பெரியார் பிராமண எதிர்ப்புங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அவருடைய கொள்கையில் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது இந்த அவருடைய பிராமண எதிர்ப்பு. அதோடு இல்லாமல் தமிழுக்கு, தமிழை பற்றி காண்டுமராண்டி பாஷை என்ன சொல்லியிருக்கார், இதெல்லாம் என் டெஃபினட்டாக வந்து என்னால் ஏற்க இயலாது தான். பட் நீங்கள் அந்த எல்லாருடைய குறைகளையும் பற்றி சொல்லிட்டு இருந்தால் எப்படி முடியும்? இன்ஃபேக்ட்டு இன்னொருடைய மற்ற கொள்கைகளை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நான் ஏற்றுக்கிறேங்கிறத தாண்டி, இல்லை மற்ற குறை பெண்ணுரிமை அதான் அவர் ரொம்ப கிறிஸ்பா அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். பெரியார் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான இளைய சமூகம், பெரும்பாலான சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க சார். எங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு சமூகத்தில் கிடைச்சதுன்னு அது பெரியாரால் தான் கிடைச்சிது. நாங்கள் இன்றைக்கி இப்போ கல்லூரியில் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கோம்னா அது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பெரியார். இப்படிலாம் அவங்க எல்லாம் நினைக்கும் பொழுது நீங்கள் நான் அவரை பற்றி நான் குறை சொல்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகிறது, என்ன ஆக போகிறதுன்னு சொல்கிறேன். நான் நீங்களும் அதை நல்லதுன்னு பார்க்குறீங்கல்ல? நான் யதார்த்தத்தை அப்படியே சொல்கிறேன். நான் இதை பல முறை நான் பதிவு செஞ்சுருக்கேன், உங்கள் தொலைக்காட்சியிலையுமே பேசியிருக்கின்றேன். அதாவது ரெண்டு பேர், ஒன்று பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர், அவர் காலத்தில் என்ன அவரை பற்றி நினச்சாங்க அப்படின்னா ஒரு இனத்தினுடைய தலைவராக அவரை கொண்டாடினாங்க. ஆனால் அவர் செத்து போன 50-60 வருஷங்கள் இன்றைக்கி பார்த்தா ஹி ஹஸ் பிகம் எ டெமி காட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு மனிதராக இன்றைக்கி போற்றப்படுகின்ற நிலைமைக்கு வந்துட்டார். அதே மாதிரி தான் நம்ம ஈவரா பெரியாரை வந்து அவர் இப்போ செத்து போய் 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது, ஆனால் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். ஏன்னா அவருடைய அவரை பற்றி இன்றைக்கி இளைஞர்கள் இப்போ சமீபத்தில் இந்த புக் ஃபேர் நடந்தது, அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ். என்னென்ன இளைஞர்கள் நிறைய பேர் பெரியாரை பற்றி இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஏன், ஏதோ ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரா இல்லையா? நான் போய் அவரை போய் குற்றம் குறை சொல்கிறதை விட என்னோட அவருடைய சில கொள்கை பிடிக்கல, இக்னோர், ஆனால் நான் அவர் எதுக்காக நான் அவரை போய் திட்டணும்? மிகப்பெரிய சமூகமே அவரை வந்து அங்கீகாரம் பண்ணி உயர்ந்த நிலையில் அவரை வச்சு பார்க்கும்பொழுது நான் வந்து அவர் செத்துப்போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரை பற்றி நான் குறையாகவும் குற்றியமாக பேசுகிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு நான் ஒரு ஒட்டாத ஒவ்வாமையான ஒரு மனுஷனாக இருப்பேன்.
அதனால் நான் அவரை பற்றி கமெண்ட் அட்வர்ஸாக கமெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்காக நான் வந்து அவர் ஆஹா ஊஹுன்னு ப்ரைஸ் பண்ணுறதும் கிடையாது. அவருடைய இன்னொரு பார்ட்டை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். பெண் உரிமையாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், இன்னும் மற்ற எவ்வளோ பண்ணியிருக்கு. இல்லை அதெல்லாம் நடந்துருதா நான் கேட்குறேன். சாதி ஒழிப்பை முடிஞ்சுடுதா சார்? இது சத்தியமாக இந்த தொடங்கி வச்சார்ல, பற்ற வச்சார் பற்றி அதை தான் நான் சொன்னேன். பல விஷயங்கள் பொதுமக்கள்கிட்ட பிடிச்சிருக்கு சார். ஜாதி ஒழிப்புங்கிறதெல்லாம் சத்தியமாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். பா ஜாதிங்கிறது இருக்கும், அதெல்லாம் ஒழிச்சிட முடியுமா? நீங்கள் ஆசைப்பட்றீங்களா ஒழிக்கணும்னா? நான் அதாவது ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். இன்னும் உங்களுடைய ஆசையை நான் கேட்குறேன். ஆசையே இல்லை சார், ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துருக்குன்னு நான் சொல்கிறேன் சார். ஸ்லோவாக இன்றைக்கி வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜுங்கிறது முன்னாடிலாம் கிடையாது. நான் வந்து உங்களெல்லாம் விட ரொம்ப வயசில் மூத்தவன். நான் அப்போல்லாம் ஒரு பிராமின்லேயே பல செக்டெல்லாம் இருக்குது. பிரகச்சரணம், வளமாள் அப்படின்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வாத்தியமார்கள் அப்படின்னா அந்த 18 கிராமத்து வாத்தியமானா அவந்ததில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மாறி போய் இன்றைக்கி நிறைய இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் கூட வந்துட்டுருக்கு. இது வந்து மேபி இது வரும், முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோவாக காஸ்ட் சொசைட்டியாக மாறுமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி போயின்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ வந்து இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கேஷை பற்றி கவலைப்படுறதா எனக்கு தெரியலை. நாங்கள் என்னுடைய காலத்திலாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 18 கிராமத்து வாத்தியமானா அதுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அல்லது இந்த பிரகச்சரணம் அப்படின்னா அதில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வடமானா அதுக்குள்ளே தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து சப்செக்ஷன் ஓபார்னு சில காலம் கழிச்சு படிப்படியாக சாதி ஒழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு பார்க்குறேன். ஸ்லோவாக இது நம்ம ஒழிகிறதுன்னு சொல்ல இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஹேஸ் பிகம் ஏ ரியாலிட்டின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் மாறிக்கொண்டிருக்குன்றது. ஸோ நான் எல்லாத்தையும் எதுக்காக நான் எதிர்க்கணும் சார்? இப்போ உங்களுடைய பல கருத்துக்கள் பிடிக்கலன்னா ஒதுங்கி போகிறது, அதை பற்றி பேசாமல் இருக்கிறது கரெக்ட் தானே? அதுக்காக நான் எனக்கு பிடிக்கலைங்கிறதாக நான் கண்ணாப்புனா நான் உங்களை பற்றி நான் எதுக்கு பேசணும்? தட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த ஆங்கிளில் தான் நான் பெரியாரை பற்றி நான் இதை நான் பேசுகிறதே கிடையாது. ஆனால் அவருடைய அந்த எதிர்ப்புங்கிறது தமிழுக்கு எதிர்ப்பு தம்மன்ன, அதே போல் பிராமண துவேஷம், இதெல்லாம் கடுமையாக நான் எதிர்ப்பு. எதுக்காக பெரியார் அப்படி சொன்னாருன்னா, அந்த பிராமண சமூகத்தினால தான் இவ்வளவு பெரிய சமூக சீரழிவு ஏற்பட்டிருக்கு. சாதி ரீதியாக பிரித்து வச்சு ஒரு கூட்ட மக்களை படிப்பறிவு இல்லாத மக்களாக மாற்றி, ஒரு கூட்ட மக்களை முன்னேறாமலே வச்சு அவங்கள அதே தொழிலெலாம் பண்ண வச்சு, இதுக்கெல்லாம் பிராமண சமூகம் ஏன்னா அடக்கி வச்சவங்க அவங்க தானே அப்படின்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சார். எனக்கு நீங்கள் கடைசியில் என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னா, பிராமின்ஸ் தான் எல்லாரையும் அடக்கி ஆண்டாங்க அப்படிலாம் ஒன்று அதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சு. அந்த படிநிலையில் அப்படி தானே அப்படி அப்படின்னா சார், இதே திருப்பி திருப்பி இதே பொய்யை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால அது மெய் ஆகிட முடியாது. வர்ணாசிரமம் அது இல்லை, வர்ணாசிரமம் யார் சொன்னா? வர்ணாசிரமம் நான் அந்த பிராமின் நாங்கள் தொடையில் பிறந்தான், தோளில் பிறந்தான், தலையில் பிறந்தான், காலில் பிறந்தாங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து மனுதர்மம் சொல்கிறது தானே? இல்லை சார், அது டிவிஷன் ஆஃப் லேபர் சார், டிவிஷன் ஆஃப் லேபர். ஒரு காரியம் பண்ணுறோன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன்று வேறு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்குது. ஒரு எலக்ட்ரீஷியனை போய் அந்த மனு தர்மத்தை தான் பிரித்து வச்சு. ஐம் சாரி சார், அதாவது மனு தர்மம் இப்போ யாரும் படிக்காமையே அதெல்லாம் பற்றி கமெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக. இப்போ அது வழக்கத்தில் இல்லை, அது ஒத்து இல்லை. அதாவது அதெல்லாம் மனு தர்மங்கிறது இன்றைக்கி யாருக்கும் அதெல்லாம் பற்றி நான் நிறைய பேசுகிறேன். இன்ஃபேக்ட்டு நான் மனு தர்மத்தினுடைய குறைகளை பற்றி பேசின பொழுது திருமாவளவன் அவர்களே என்னை ரொம்ப பாராட்டினார். அவரை பற்றி கடுமையான விமர்சனம் வந்த போது அவர் பேசின உண்மை தான். ஏன்னா அந்த புஸ்தகத்தில் அப்படி இருக்கணும். பட் இன்றைக்கி யார் சார் அந்த மனு தர்மத்தை யார் படிச்சிருக்காங்க, யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? ஆகவே அதை பற்றி ஏதோ ஒரு லாங் லாங் அகோ, சோ லாங் அகோ, நோபடி கேன் சே ஹவு லாங் அகோங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை வச்சுன்னு மனு தர்மம்னு எதா எல்லாம் ஒரு ஈ அடித்தாங்க காப்பி மாதிரி இன்றைக்கி பேசுறது, ஐ திங்க் தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஆனால் எனக்கு ஒரு மிக வருத்தமாக இருக்குண்ணா, நீங்கள் கேட்டதுனால இதை கட்டாயமாக பதிவு செய்யணும். நாங்கள்லாம் சேர்ந்து இருக்கின்ற இந்த பிராமண சமூகத்தை இது மிக கடுமையாக கேவலமாக பேசுவது என்பது இந்த தமிழ்நாட்டை ரொம்ப அதிகமாக போயின்றது. அதை என்னால் ஏற்கவே முடியாது. இன்ஃபேக்ட் இதே மாதிரி அழித்தார்கள், ஒழித்தார்கள், எங்களெல்லாம் வளரவிடாமல் செய்தார்கள். இன்றைக்கி என்ன சார் நிலைமையில் இருக்குது? இன்றைக்கி நிலைமை எவ்வளவு மோசமான ஒன்று, நல்லா படித்து வந்துட்டான்னா அவன் வந்து ஃபாரின் ஓடி போயிடுறான். ஓரளவு இதாக இருக்கானே, ஏதோ ஒரு அவனுடைய தொழில் தனிப்பட்ட முறையில் செய்யலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக, ஒரு
அட்வொகேட்டாக, அதுவும் அட்வொகேட்ஸிக்கெல்லாம் கூட இங்கே இடம் கிடையாது, ஏன்னா ரிசர்வேஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால. அது எங்கேயா வெளியூரில் இருக்கான்னா அவன் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கான், எம்பிஏ அது மாதிரி பண்ணிட்டு போகிறான். அப்புறம் தேர்ட்லி, பிஸ்னஸில் நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்குது பிராமின் கம்யூனிட்டியில், இப்படிலாம் இருக்கிறவங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்துக்குமே முடியாதபடி, சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன், ரொம்ப அப்படியே மனசெல்லாம் குமரி போச்சு, நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்கிறத பார்த்து. ஒரு பிராமணர் அம்மாவை பார்த்து 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 அவங்க அவரால் முடியல, அவருக்கு வரக்கூடிய வருமானம் போகல, அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கடைசி செத்து போயிட்டாங்க, அதுக்கு ஒன்றுமே அவரால் உதவி செய்ய முடியல. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு காசு கிடையாது, அதை கொண்டு போய் தூக்கினா அதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் கொடுக்கணும், மந்திரம் சொல்கிறாங்களே அதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டு போட்டு போயிரு. இதெல்லாம் பேப்பரில் வந்து செய்தி, நானாக ஒன்று ஒன்று எட்டு கட்டி பேசலை. எத்தனை பிராமணர்களை இது பணம் தூக்கிட்டு, இதுமாதிரி 70 பிராமணர்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப படுமோசமாக நிலைமையில் இருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக முடியாமல், படிக்க வசதி இல்லாமல், ரிசர்வேஷனும் கிடையாது, இந்த மாதிரி கடுமையான ஒரு மோசமான நிலைமையில் அவங்களெல்லாம் இருந்துட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் பற்றி பாவம்னு கூட உங்களுக்கு ஒரு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாத மிகப்பெரிய அளவு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேரில் என்ன வன்மத்தை கேட்குறாங்க, பாப்பான் பாப்பான் பாப்பான்னு திட்டுறதை பார்த்தா ரொம்ப எனக்கு பொறுமை, என்னடா நான் கூட இந்த இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடலாமாங்கிற மாதிரி நிலைமெல்லாம் வருது. அதுமாதிரி திங்கிங்லாம் வரத்தான் செய்கின்றது. இது இது நான் இப்போ என்னடா கேட்கும்போது, என்ன சார் நான் படிச்சிருக்கேன், நான் அடுத்து நான் இங்கே வெளிநாட்டுக்கு போகலாம், நான் போயிட்டு வாயா, இங்கே இருக்கிறத விட இங்கேயா போயா, அங்கேயே நிம்மதியாக சௌக்கியமாக இருக்கு, இந்தமாரி அநியாயமான பேச்சுகளுக்கெல்லாம் என் அவலங்களெல்லாம் நீங்கள் சந்திக்காம நீ பாட்டு ஏதோ உன்னை வழ நீ முன்னுக்கு வா, இந்த நாடே உனக்கு வேண்டாம், அப்பப்போ வேணும்னா நீ வந்துட்டுப்பா, இங்கே வந்து உன்னை டிஸ்கிரிமினேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க, அந்த வயத்தறிச்சல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பார்க்குறதெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீங்க தானே? யார் எப்படி சார் இருக்க முடியும்? இந்த பிறப்பின் பிறப்பில் என்ன, நீங்கள் என்ன உயர்வு நான் என்ன தாழ்வு, அல்லது நான் என்ன உயர்வு நீங்கள் என்ன தாழ்வு, அதுதானே இத்தனை காலமாக அதெல்லாம் சாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாது அப்படின்னு. நோ, நான் இதை பாருங்கள், இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் டிஎம்கே பற்றி பேசுனீங்க இல்லையா, இந்த விஷயத்தில் நான் வரேன், அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், பட் சப்ஜெக்ட் டு ஒன் கண்டிஷன், ஆகாமல் விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களில் அனைத்து ஜாதகமும் அர்ச்சகராக முடியாது. வை, ஏன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுது சார், ஆகம விதி இப்படி எந்த யார் படிச்சிருக்காங்களோ யார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க, நான் அங்கே போய் கோயிலில் போய் இப்போ அர்ச்சகராக முடியாது, நானும் பிராமணனாக இருக்கலாம் சார். நீங்கள் படிக்கலாம் சார், படித்ததுனால வராது, அது அது தொன்று தொட்டு அது ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் தான் முடியும். ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முடியும். அதேமாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அப்படி தான் முடியும். நான் போய் என்ன, நான் வந்து நான் படிச்சுவிட்டு நான் போய் உட்காந்து, இது வந்து நான் எங்கே சொல்கிறேன், ஒரு 300-400 கோயில் தான் இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், 40-45. எதனால் அவங்க பண்ண முடியாதுன்றதுனாலே இல்லை புனிதம் கெட்டுடுமா? அப்படி தான் சார், ஆகம விதிகள்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆகமத்தின் படி இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு. இல்லை சார், எல்லா மனிதர்களும் சமம் தானே சார்? அதெல்லாம் சமமாக இருக்கலாம் சார், இது யார் எதை செய்ய முடியும், எப்படி நான் செய்ய முடியும், ஒரு டாக்டராக நானும் ஒரு டாக்டரும் சமம்தான், நான் போய் ஆபரேஷன் பண்ண முடியுமா? படிச்சுட்டு செய்யலாம் சார், நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தா நீங்கள் டாக்டர். சரி, கரெக்டு. ஆனால் சில விஷயங்களை அவங்களால தான் பண்ண முடியும், அவங்க தான் பண்ணணும்னு சில, ஏன் நீங்கள் ஒய் டோன்ட் யூ ரீட் திருமந்திரம், திருமூலருடைய புஸ்தகத்தில் இருக்குது இந்த ஆகம விதிகளை பற்றி, யார் அந்த அர்ச்சனை இது அந்த மாதிரி ஆகம விதிகளுக்கு முரண்பாடாக ஏதாவது கோயில்கள் நடைபெறும், கோயில்களில் நடைபெற செயல்பாடுகள் இருக்கும் என்றால் அது அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய கெடுதலை உண்டாகும். நீங்கள் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் பேசுகிறீங்கள, அதை எடுத்துக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அந்த திருமூலர் தானே சொல்கிறார், ஏன் அதை எடுக்க மாட்டேன்றீங்க, அதையும் எடுக்க மாட்டேன்றீங்க, அது அதுவும் அவர் அதே தான் சொல்கிறார். அவர் நாம் அவர் என்ன ஒரு அந்தனராக இருந்தவரா? எதுவோ சார், ப்ராக்டிக்கலான ஒரு ரீசன். நான் அதான் சார் சொல்கிறேன், இப்போ கிறிஸ்டியானிட்டி, நீங்கள் ஐ எம் சாரி நாம் இதோட இந்த டிஸ்கஷனை விட்டுடுவோம், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அக்செப்டட் திஸ் ப்ளீ, அவங்க சொல்லியாச்சு இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் 44,000 கோயில்கள் மேலே இருக்குது, யார் வேணாலும் நீங்கள் அரசியலாக போடுங்க, ஆனால் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களில் நீங்கள் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட அவங்க என்ன நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்கிறதே நல்ல. ஒரு 300 கோயில், 350 கோயில் இருக்கலாம் அவ்வளோதான், அல்லது 500 கோயில் இருக்கலாம், அதில் இப்படி தான் இருக்கணும். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். அது யார் என்ன வேணாலும் என்னை பற்றி நினைச்சாலும் கவலை கிடையாது. நான் வந்து ஐ கோ பை தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பாலானவர்கள் மத்தியில் நீங்கள் இப்போ ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக எதிர்க்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் நாஞ்சில் சம்பத் அவர்கள்லாம் அது வந்து ஒரு அபாயம் பயங்கரவாத இயக்கம் அப்படின்லாம் கூட சொல்லுவார். திருமாவளவெல்லாம் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பார் ஆர்எஸ்எஸ். இன்னமும் ஆர்எஸ்எஸ் காரர் தான் தான் சொல்கிறீங்க நீங்கள். இப்போ நான் 1963 ஸ்கூலில் படிக்கும் போதே ஆர்எஸ்எஸ் சுயம் சேவைக்காக இருந்தவன் சார். இந்தி வரைக்கும் நான் இருந்துட்டுருக்கேன். செத்து போகிற வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸ் காரனாகவே தான் இருப்பேன். ரைட். ஏன்னா இந்த தேசம் தெய்வீகம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். தனி மனிதர்களை பற்றி நான் இப்போ கூட பேசலை. அதில் அவங்கள துதிப்பாடணுங்கிறது அவங்களே கூட கிடையாது. அவங்கள்ட்டே அந்த தனி மனிதர் துதிப்பாடெல்லாம் கூட கிடையாது. நான் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நான் மதிக்கிறேன், அவங்கள போற்றுகிறேன், அதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த ஐடியாலஜி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தேசத்தை அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதனுடைய தேச நன்மை தேசத்தினுடைய உயர்வு பெருமை இதுகள்லாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். அதேமாதிரி தெய்வீகம், தெய்வீகத்தில் தெய்வீகம் என்று சொல்லும்போது ஹிந்து மதத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு அவங்க கொண்டவங்க. ஆகவே இது ரெண்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. இட் இஸ் வெரி சிம்பிள். அதனால் நான் வந்து அதை தாண்டி அந்த நான் அதனால தான் நான் பலமுறை சொல்லுவேன், தலைவரை நம்பாதே தத்துவத்தை நம்புனேன். என் தலைவரெல்லாம் இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போகலாம், ஆனால் தத்துவம் என்பது எப்போவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நான் அதனால் ஐ கண்டினியூ. அதனால் நான் டெய்லி போய் நான் போய் ஷாக்காக எடுக்கிறேன் அல்லது நான் ஷாக்காக எடுக்கிறேன் அதெல்லாம் முடியாது. அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. அதெல்லாம் என்னால் செய்ய இயலாது. அந்த குரு பூஜைங்கிறதுக்கு நான் போவேன், அவ்வளோதான். முன்னாடிலாம் ரொம்ப தீவிரமாக மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பங்கு பெற்றிருந்தேன். இப்போ என்னுடைய வயசின் காரணமாக என்னால் அதெல்லாம் முடியாது. அந்த ஆனால் அந்த ஐடியாலஜியில் எனக்கு உடன்பாடு உண்டு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து கன்ஃபியூஷனே கிடையாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்குன்னு ஒரு தனி இடஒதுக்கீடு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து அந்த வந்த போதே நான் அதை வந்து பாராட்டினேன். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னதையும் நான் பாராட்டினேன். ஏதோ இன்றைக்கி இதில் ஒரு பூடகமாக நீங்கள் கேட்குற மாதிரி தோன்றது என்னென்னா, நீங்கள் அதை பிராமினுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம். பட் அது அப்படி கிடையாது. அதில் வரக்கூடிய அந்த உயர் ஜாதியினர் அப்படின்னு இருக்கும்பொழுது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்னால் அது பிராமின் உள்பட 67 கேஸ்டோன்னு அதில் வருது. அதில் சில இஸ்லாமியர்களும் வராங்க, சில கிறிஸ்தவர்களும் வராங்க, ஒரு பர்டிகுலர் செக்டு. ஆகவே இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஏதோ பிராமணர்களுக்காகவே இந்த ரிசர்வேஷன் வந்துடுது அப்படின்னு பேசி அது வந்து பொய்யான தகவல்களை கொடுத்துட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் பலமுறை பேசியிருக்கின்றேன். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதில் வந்து ஒரு அம்மா என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ட்ரெயினில் வரும்போது பேசினாங்க. என்ன சார், எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் ஒரு வழியெலாம் இல்லையா, எங்கள் வீட்டில் இருக்கிறது பெண்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது படிச்சுட்டு வேலை கிடைக்கும்னு பார்த்தா எங்களை நான் ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு வேலையை கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் செலவு ரொம்ப அதிகமாக பண்ணி தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் வேலையும் கிடைக்கல, கையில் காசும் கிடையாது, அந்த பெண்கள்லாம் கண்ணி கழியாமே இருந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்கே சார், இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாதான்னு என்னட்ட ஒரு தடவை ட்ரெயினில் வரும்போது பேசினாங்க. ஸோ இது வந்து சரியான தீர்வாகத்தான் நான் பார்க்கிறேன். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு அந்த 10% கொடுக்குறதுங்கிற ஒன்று. நீங்கள் ரிசர்வேஷனை குறைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. இந்த 69% இன்னும் இருக்கேன், அதை பற்றி நான் பற்றி பேசவே மாட்டேன். அது இப்போ இருக்கிறபடி இருக்கட்டும். இன்னும் ஏதாவது ஒரு 4% 3% ஏதோ அதிகமாக பார்க்கணும், ஏன்னா பேஸ்ட் ஆன் தி சென்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு போட்டோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு போட்டோம். பட் எக்கனாமிக்கலி வீக்கர் ரொம்ப பரிதாபமான நிலைமையில பணம், அதில் டெஃபினேஷன் வேணால் நீங்கள் சொல்லலாம், இவ்வளவு பணம் இருக்கே 8 லட்சத்துக்கு மேலே குறைவாக இருக்கிற அதெல்லாம் நீங்கள் அதில் ஏதாவது கண்டிஷன்ஸ்லாம் சிலதான் மாற்றுங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன், இவ்வளோ லேண்டு வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் பற்றி பேசுங்க. ஆனால் அந்த கான்செப்டே தப்புங்கிறது நான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய கிளியர் திங்கிங் அபவுட் இட். அதுதான் என்னுடைய வியூ. பாஜக விட்டு வெளியில் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்காத ஃபீல் பண்ணி? இல்லை சார், ஒன்றும் கிடையாது சார், ஒன்றுமே. இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. பல நேரங்களில் இப்போ தமிழிசை டாக்டர் தமிழிசை அவர்கள் எடுத்த முடிவு எனக்கு வந்து அனுகூலமாகவே தான் இருக்குது. இப்போ நான் என்னுடைய இயல்பாக எனக்கு என் மனசில் இருக்கிறத படிச்சுன்னு பேசுகிறேன். பாஜக அதனுடைய பல குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்து நான் படிச்சுன்னு நான் பேச முடியுது. முன்னாடி முடியுமா அங்கே உட்காண்டு? நான் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்துட்டுருப்போது
நான் அதுக்கு தப்போ ரேட்டோ நான் பிஜேபியை சார்ந்து தான் பேசிக்கொண்டிருந்தேன். அதுலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து எடுத்து ஈவன் அந்த நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஷிப்பையும் எடுத்த அந்த பொசிஷனையும் எடுத்த பிறகு ஐ பிகேம் அன் ஆர்டினரி மெம்பர். ஆர்டினரி மெம்பர் நான் அப்போ எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தேன். அது வந்து இப்போ திரித்து பொய்யா சொல்லி அதை பல விஷயங்களை கொண்டு போய் டாக்டர் தம்பிசிட்ட கொடுத்து அவங்க இன்னும் எதையும் கேட்காம சட்டப்படி அவங்க பண்ண தப்பு, ஆனால் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே தான் நடக்கிறது அப்படிங்கிறது என் நம்பிக்கை உள்ளவன். யாதனின் யாதனின் நோங்கியான் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு திருக்குறள் சொல்கிறது பாருங்கள். அதுபோல் எதெல்லாம் விட்டு போச்சு அதெல்லாம் நமக்கு நன்மை அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு விதமான வருத்தமும் கிடையாது. நீங்கள் இந்த ஊடக விவாதங்களுக்கு போகிறதெல்லாம் சில பாஜகவினர் தடுப்பதாக செய்து ராமசுப்ரமணியனை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கண்டு ஏன் பாஜக அப்படி பயப்படுறாங்க எனக்கு தெரியாது. பட் நானும் கேள்விப்பட்டேன் அது நிறையா விவாதங்களில். ஏன்னா நான் ஆர்எஸ்எஸ் அவங்க பாஜகக்காரங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு பேசினா அதை பற்றி நான் நிறைய பேச முடியும். பாஜகவை பற்றி பேசினா நான் ஜன்சங் காலத்துலேருந்து அதில் தொடர்ந்து பயணித்தவன். பாஜக பிறகு தான் வந்தது, அதனால் அது இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் இப்போ உதாரணமாக எல்லா இஷ்யூம் விட்டுவிட்டு ராமர் கோயில் கட்டுறேன் அது பெரிய விஷயம், அப்புறம் வந்து ஹிந்து ஹிந்து அப்படின்னு சொன்ன இதெல்லாம் வேண்டாம், இந்த கதையெல்லாம் வேண்டாம். நாட்டு மக்களை நன்மை செய்ய முடியுமா? கோயில் கட்டுறது இட் இஸ் நார்மல், எல்லோருக்கும் பக்தி இருக்க தான் செய்கிறது. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, விலைவாசி ஏற்றம்னு இருக்குது, இன்னும் பல பிரச்சனைகள்லாம் நிறைய ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பேசாமல் எது கெடுத்தாலும் உடனே சாமிங்கிறது மதங்கிறது இதே மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டு எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஆதாரமாக ஆதாரபூர்வமாக புள்ளி விவரத்தோடு நம்ம பேசும்பொழுது எதிரிகளை உட்காந்துருக்கின்ற ஒரு உதாரணமாக நான் ஒரு அந்த எந்த தொலைக்காட்சின்னு நான் சொல்ல விரும்பலை. அதில் ஒருத்தர் வந்து ஒன் டு ஒன் இது மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. பாவம் அவரை ரொம்ப தனிவே போயிட்டார். முடித்த பிறகு சார் நான் உங்கள்கிட்ட வந்து மாட்டின்ட்டேன் சார் அப்படிங்கிறார் ஒரு பாஜகக்காரர். ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அதனால் இவர் ராமசுவாமி வந்தார்னா நம்மளால் அந்த எதிர்த்து போராட முடியல அப்படின்னு அவங்களாம் சொல்லியிருக்கலாம். அதனால் நான் எனக்கு சார் 1997 நான் தொலைக்காட்சிகளில் பேசின்றேன், பேசாத தொலைக்காட்சி கிடையாது. அதனால் இன்னுமே இன்னும் பெருசாக நான் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம். நீ இப்போ ஏன் என்னுடைய வீட்டுக்கே வந்து ஏன் என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்க? ஏதோ நம்மகிட்ட சரக்கு இருக்குங்கிறதுனால தானே வரீங்க, இல்லைன்னா இங்கே ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆகவே என்னால் முடிஞ்சது. இன்ஃபேக்ட் பல சமயங்களில் என்னால் டிவி டிபேட்ஸில் கலந்த கூட முடியல, உடல்நிலையும் சரியில்லை. பல இடங்களுக்கு எனக்கு போக வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. இப்போ நாளைக்கே நான் வெளிநாடுக்கு நான் செல்கின்றேன். ஒரு ரெண்டு வாரத்துக்கு நான் இங்கே இருக்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு போகிற மாதிரிலாம் இருந்தது. ஒரு 15-20 நாளைக்கு நான் இங்கே 2-3 நாள் இருந்துட்டு மறுபடியும் போகிற மாதிரி இருந்தது. அதனால் அதெல்லாம் அவங்க கூப்பிட்ற நேரத்தில் என்னால் போக முடியல. ரெண்டாவதாக நீங்கள் இப்போ சொன்னது போல் அவங்களுக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம், கூப்பிடாதேன்னு அவங்க சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு நீங்கள் சொன்னது போல் சில இண்டிகேஷன்ஸ்லாம் வருகின்றன. ஸோ ஐ சிம்பிளி ஸ்மைல் அட் தம், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். மிக்க நன்றி சார், தேங்க்யூ. லெட்ஸ் பில்ட் அ பிரைட் ஃபியூச்சர் வித் தி சீனிக் வண்டர்ஸ் ஆஃப் சுவிட்சர்லாந்து. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the Global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 91500600032.